ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் கோவக்காய் ஃப்ரை எப்படி செய்கிறது அப்படின்னு காமிக்கலான்னு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களால் ரொம்ப சீக்கிரமாக பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். பாருங்கள், நான் இவ்வளோ எண்ணெய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்பூன் கடுகு, ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கோவக்காய் பாருங்கள், நான் வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கோவக்காய் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். கோவக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது சார். ஸோ இந்த மாதிரி ஃப்ரையாக நம்ம செஞ்சு கொடுத்தாக்கா வீட்டில் எல்லாருமே வந்து நல்லா சாப்பிடுவாங்க. ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கிக்கோங்க கோவக்காவை எண்ணெயோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி. இப்போ வந்து நம்ம வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இதை வந்து இதில் சேர்த்துருங்க. நல்லா கலந்துக்கோங்க. இப்போ உப்பு ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், நான் 2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கோவக்காய் வந்துட்டு நல்லா வந்துட்டு வதங்கிருச்சு, நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சுட சுட கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லோரையும் வந்துட்டு வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பபாய் அண்ட் டேக் கேர்.